சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பார்டரை ஒட்டிய ஒரு பகுதி கைபர் பக்துங்க்லா. இங்கே இருக்கிற ஒரு ஆர்மி கேம்பை டிஏபி அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு மிலிட்டன்ட் குரூப் தாக்கி அழிக்கிறாங்க. இந்த தாக்குதல் நம்ம வழக்கமாக பார்க்குற ஒரு விஷயம்தான். ஆப்கானிஸ்தான் எப்போ தாலிபான் கண்ட்ரோலுக்குள்ளே போச்சோ அப்போலேருந்தே ஆப்கான் தாலிபான்ஸுக்கும் சரி, பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு தாலிபான் அமைப்புக்கும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் சரி முட்டி மோதிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் நடந்த தாக்குதல்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப இதில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு தாக்குதல் நடக்கும், அதுக்கு அங்கே இருக்கிற ஆர்மி கேம்பில் இருக்கிற சோல்ஜர்ஸ் ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. அவங்க என்ன தான் சர்ப்ரைஸ்டாக இருந்தாலும் அட்டாக்கில் அவங்களோட நினைவு திரும்பினோடனே, ஐ மீன் அவங்க கொஞ்சம் ஸ்டெடியான உடனே இதுக்கு ப்ராப்பரான ஒரு ரிட்டாலியேஷனை கொடுப்பாங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட தாக்குதலை பொறுத்த வரைக்கும் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஒவ்வொரு இராணுவ வீரரும் துப்பாக்கி தோட்டா எங்கேருந்து வருதுன்றது தெரியாமல் ட்ரக்குக்கு பின்னாடியோ இல்லை பள்ளத்துக்கு அடியிலையோ பதுங்கிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீரர்கள் பதுங்கிறதையும் ஒவ்வொரு வீரராக சரியாக துல்லியமாக இந்த குறிப்பிட்ட அமைப்பை சேர்ந்தவங்க சுடுறதையும் டிஜேபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு ட்விட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுட்டேஜை நம்ம பார்க்குறோம். அந்த ஃபுட்டேஜை நம்ம பார்க்குறதுல நமக்கு தெரிய வந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சாதாரணமாக இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது தீவிரவாத குழுக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆயுதங்களால் பண்ணவே முடியாது. இதெல்லாம் யூஎஸ் மிலிட்டரியோட ஹைடெக் வெப்பன் சிஸ்டம் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம், எப்படி இவங்கக்கிட்ட இவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ் வந்துச்சு, அண்ட் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் எப்படி ரிட்டாலியேட் பண்ண போகிறாங்க, அண்ட் அவங்க சைடு இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றது தான். நான் உங்களுக்காக தமிழ் போக்ஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், தெஹ்ரீக்கி ஜிஹாத் பாகிஸ்தான், அதாவது டிஜேபி. இந்த அமைப்பு தான் கைபர் பக்துங்க்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செக்டரில் இருக்கிற ஒரு ஆர்மி கேம்ப்பு மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு. அந்த ஆர்மி கேம்ப்பு மேலே முதல்ல ஒரு வெஹிக்கிள் நிறைய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எடுத்துகிட்டு போய் மோதி அந்த ஆர்மி கேம்ப்போட சவுத்தை சுக்குநூறாக உடச்சி அங்கே இருக்கிற வீரர்களை திசை திருப்பிட்டு ஒரு சின்ன குழு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கையில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் மேட் அசால்ட் ரைஃபிள்ஸை கொண்டும் அவங்க கண்ணில் மாட்டியிருக்கிற நைட் காகுல்ஸை கொண்டும் அங்கே இருக்கக்கூடிய வீரர்களை நோக்கி சராமாரியாக சுடுறாங்க. இப்போ இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயந்தான், இந்த மாதிரி ஒரு ட்ரக்கு வரும், டக்குன்னு பிளாஸ்ட் ஆகும், கவனத்தை அங்கே திசை திருப்பிட்டு இன்னொரு பக்கத்துலேருந்து அடிப்பாங்க. இது கடைசியாக ஒரு ரெண்டு மூணு தாக்குதலில் இவங்க ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ இதுக்கு அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் சரியான பதிலடி கொடுப்பாங்க. என்ன தான் ஆரம்பத்தில் நிலக்குலைஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்டெடி ஆனதுக்கப்புறமா கரெக்டாக எங்கேருந்து தோட்டா வருதுன்றதை பார்த்து அங்கே கரெக்டாக ரெஸ்பான்ஸை கொடுப்பாங்க, இவங்களை விரட்டி அடிப்பாங்க, ஆர் இவங்களை அந்த இடத்துல கொன்றுவாங்க. என்ன தான் அவங்க சைடு சில இழப்புகள் இருந்தாலும், ஆனால் இந்த தருணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குறிப்பிட்ட அமைப்பு சூஸ் பண்ண டைம்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம், அதாவது இருட்டினதுக்கப்புறமா. இருட்டினதுக்கப்புறமா அங்கே இருக்கிற இராணுவ வீரர்களுக்கு இந்த அமைப்பை சார்ந்த தீவிரவாதிகள் எங்கேருந்து சுடுறாங்கன்னு தெரியல. அண்ட் அதே சமயம் இந்த தீவிரவாதிகள் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த நைட் காகுல்ஸ் மூலமாக துல்லியமாக பாகிஸ்தானி வீரர்கள் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்து பார்த்து சுடுறாங்க, குருவி சுடுற மாதிரி லிட்ரலாக. இது சம்பந்தமான வீடியோ ட்விட்டரில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவோட ஆத்தென்டிசிட்டியை பற்றி நமக்கு தெரியலை, பட் அதுதான் அன்றைக்கி நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுதான் இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய எவிடன்ஸும் கூட. நீங்கள் யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்விட்டரில் போய் பார்க்கலாம், அந்த வீடியோவை நம்ம சேனலில் போட முடியாது. ஸோ அது என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த நைட் காகுல்ஸோட விஷன்லேருந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோவாக இருக்கும். அந்த வீடியோவில் ஒவ்வொரு சைடும் தெரித்து ஓடுவாங்க, எங்கேருந்து துப்பாக்கி தோட்டா வருதுன்னு தெரியாமல், அண்ட் தெரித்து ஓடக்கூடிய வீரர்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சுடுவாங்க. இதுதான் இருக்கும் அந்த வீடியோவில். ஸோ இந்த இன்சிடெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கேம்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆஃபீஸரை பேட்டி எடுக்கிறாங்க. அந்த ஆஃபீஸர் என்ன சொன்னாருன்னா, இதை நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை, வி ஆர் லைக் சிட்டிங் டக்ஸ் அப்படின்னு சொன்னார். அதாவது எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாமல், ரியாக்ஷனுமே பண்ண முடியாமல், சாதாரண சிவிலியன் மாதிரி தான் நாங்கள் அங்கே இருந்தோம், எங்கேருந்து தோட்டா வருதுன்னு தெரியல, அப்படிப்பட்ட டெக்னாலஜிஸ் இவங்களுக்கு எப்படி கிடச்சிச்சின்னு தெரிலன்னு சொல்லி அவங்க புலம்புகிறாங்க. இப்போ இந்த நைட் காகுல்ஸாக இருக்கட்டும், அமெரிக்கன் மேட் அசால்ட் ரைஃபிள்ஸாக இருக்கட்டும், எங்கேருந்து வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் அமெரிக்கன்ஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய பிழையினால தான் வருது. ஆப்கானை விட்டு அமெரிக்கன்ஸ் வெளியே போனாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆப்கானை விட்டு நீ வெளியே போ இல்லை உள்ளே இரு, அது உன்னோட தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா காசு செலவு பண்ணுறது நீ, அதே மாதிரி இராணுவ வீரர்களை கொண்டு போய் நிப்பாட்டுறதும் நீ தான். ஸோ அது உங்களோட முடிவு, நீங்கள் என்ன மாதிரி வேணால் முடிவு எடுத்துகிட்டு ரியாக்ட் பண்ணிவிட்டு போகலாம். ஆனால் கிளம்புறப்ப நீங்கள் கிட்டத்தட்ட 56,000 கோடிக்கு ஆயுதங்களை விட்டுட்டு போயிருக்கீங்க, அதுவும் யார்கிட்ட? ஆப்கான் தாலிபான்ஸ் கிட்ட.
இந்த 56,000 கோடி ஆயுதங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா அவங்க என்னென்ன மாதிரிலாம் அதை பயன்படுத்துவாங்க அப்படின்றது அமெரிக்கன்ஸுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் ஏன் எந்த காரணத்தினால இப்படி ஒரு தப்பை அவங்க பண்ணாங்கன்னு சொல்லி இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல. அவசர அவசரமாக கிளம்புனவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லா ஆயுதங்களையும் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அவங்க என்ன தான் இப்போ அவசர அவசரமாக கிளம்புனாலும் இந்த 56,000 கோடி ஆயுதங்களில் சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ரேடாராக இருக்கட்டும், சில கம்யூனிகேஷன் டிவைசஸாக இருக்கட்டும், இல்லை கிரவுண்ட் டு ஏர் மிசைலாக கூட இருக்கலாம். இப்படிப்பட்ட சில முக்கியமான எக்யூப்மெண்ட்டை மட்டும் அழிச்சிட்டு போயிருக்காங்க. ஆனால் இன்ஃபென்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள், ஹம்வீஸு, லைட் மிஷின் கன்னு, ஹெவி மிஷின் கன்னு, அசால்ட் ரைஃபிள்ஸு, இந்த நைட் காகுல்ஸுன்னு சொல்லி ஒரு பக்காவான ஹைடெக் மிலிட்டரி சோல்ஜருக்கு என்னென்ன வெப்பன் தேவையோ, என்னென்ன எக்யூப்மெண்ட் தேவையோ அது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்டு முதக்கொண்டு. ஸோ இதை ஆப்கான் தாலிபானோட வீரர்கள் எல்லாருமே எடுத்துகிட்டு அவங்க சிட்டியில் பரேட் போகிற இமேஜஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஸோ ஆப்கான் தாலிபான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தானில் இருக்கிற இந்த தாலிபானுக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதமாக இந்த அமெரிக்காவோட அசால்ட் ரைஃபிள்ஸையும் நைட் காகுல்ஸையும் வெஸ்ட்டையும் ஹெல்மெட்ஸையும் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு வந்திருக்கு. ஏன்னா இதுதான் ஒரே பாசிபிள் வே. இப்போ நீங்கள் AK-47 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி ட்ராக்கே பண்ண முடியாது. காரணம், சோவியத் யூனியன் உருவாக்குனது, சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கப்புறமா எத்தனையோ நாடுகள் கிட்டே இந்த ஆயுதங்கள் இருந்துச்சு. ஸோ அந்த ஆயுதங்கள் எந்த நாட்டுக்கிட்ட இருந்து வேணாலும் வந்திருக்கலாம். ஆனால் இந்த குறிப்பிட்ட அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட அசால்ட் ரைஃபிள்ஸாக இருக்கட்டும், நைட் காகுல்ஸாக இருக்கட்டும், வந்துச்சு ஒரு தீவிரவாத கைக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே வாய்ப்பு, ஒரே சோர்ஸு ஆப்கானிஸ்தான் மட்டுமே. ஏன்னா ஆப்கானிஸ்தானில் இப்போ 2 வகையாக இந்த ஆயுதங்களை நம்மளால் கொள்முதல் பண்ண முடியும். ஒன்று, உங்ககிட்ட காசு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காசை கொடுத்து வாங்கலாம். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவான செயல்களில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு சப்போர்ட் தெரிவிக்கிற விதமாக இந்த மாதிரி ஆயுதங்களை கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஆயுதங்கள் இந்த குறிப்பிட்ட குழுவுக்கு வந்த பேக் ஸ்டோரி. இப்போ இந்த பேக் ஸ்டோரிக்கு பாகிஸ்தான் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் ஸ்ட்ரைக்கு தான். இந்த கவுண்டர் ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியல. ஆனால் டீப்பாக இறங்கி நாங்கள் அடிப்போம் அப்படின்றத மட்டும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம், இந்த குறிப்பிட்ட ஆயுதங்களுக்கு அமெரிக்கன்ஸும் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. 56,000 கோடிக்கு ஆயுதங்களை விட்டுட்டு போயிருக்காங்கன்றப்ப அதுக்கு ஏதாவது பொறுப்பேற்றுக்கணும் இல்லையா. அதனால் எவ்வளவு தூரம் நாச வேலைகளில் இவங்களால் ஈடுபட முடியும்? சிம்பிள்ங்க, ஆப்கான் தாலிபானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய அளவில் பக்கம் கிடையாது. ஆனால் ஆப்கான் தாலிபான் பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு தாலிபான் குழுவுக்கு உதவி செய்கிற விதமாக அந்த ஆயுதங்கள் சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஒரு மிஞ்சி போனால் 1 டசன் கன்று கொடுத்துருப்பாங்க, 1 டசன் நைட் காகுல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை வச்சே 23 வீரர்களை கொல்ல முடியுன்றப்ப 56,000 கோடிக்கு இருக்கக்கூடிய அவங்கக்கிட்ட இருக்கிற ஆயுதங்களால் என்னென்ன விஷயங்களும் அவங்களால பண்ண முடியும்? இது பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய US ஆலாய்க்கு நடந்த கதி அவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதை பற்றி அமெரிக்கன்ஸ் எந்த ஒரு வாயவும் திறக்கலை. ஸோ பிளாக் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் யார் வேணாலும் இப்போ AK-47 வாங்க முடியும், சோவியத் மேடு வெப்பன்ஸை வாங்க முடியும், RPGஸாக இருக்கலாம், கிரெனேட்ஸாக இருக்கலாம், கன்ஸாக இருக்கலாம், பிஸ்டல்ஸாக இருக்கலாம், ஈவன் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் டேங்க்கு கூட நீங்கள் நினச்சா வாங்க முடியும் உங்ககிட்ட அவ்வளோ பணம் இருந்துச்சு அப்படின்னா. இந்த ஆயுதங்கள்லாம் பிளாக் மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? சோவியத் யூனியன்ற அவ்வளோ பெரிய நாடு துண்டு துண்டாக உடஞ்சிச்சு. உடஞ்சதுக்கப்புறம் ரஷ்யாவை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகள் காசு பார்க்குறதுக்காண்டியும் அவங்க உள்ளூரில் இருக்கக்கூடிய கரப்ஷனின் காரணமாகவும் அங்கே இருக்கிற எக்ஸசிவ் ஸ்டாக் பைல்ஸ், அவ்வளோ ஆயுதங்கள் அவங்களுக்கு தேவையே இல்லை. ஸோ அந்த ஆயுதங்கள் என்ன பண்ணுறாங்க, பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. பிளாக் மார்க்கெட்டில் யார்கிட்ட விற்கிறாங்க அப்படின்னா, உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் போர் நடந்துக்கிட்டு இருக்கும், அங்கே விற்பாங்க. ஆனால் இப்படி போகிற ஆயுதங்கள் எல்லாமே சோவியத் யூனியன் உருவாக்கின ஆயுதங்கள், அதெல்லாம் ரொம்ப பழசு. ஆனால் அதை வச்சே இவ்வளவு தூரம் தாக்குதல்கள் பண்ணுறாங்க, ஒவ்வொரு மூலை முடுக்கலையும் இவ்வளவு தூரம் நாச வேலைகள் நடக்குது அப்படின்றப்ப, டெக்னாலஜிக்கலி சுப்பீரியர் அமெரிக்கன் வெப்பன்ஸ் இப்போ இதே மாதிரி பிளாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ இதால் என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றனர். அண்ட் இது போல் பார்த்தாலே தெரிந்துக்கொள்ள TPD News பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது எப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.